ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஹெர்பல் நான் விமல். ஆக்சுவலாக நம்ம டாக்டர் ஹெர்பல் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஹேர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஹேர் எப்படிலாம் வந்து மெயின்டைன் பண்ணணும், ஹேர் வாஷ் எப்படி பண்ணணும், ஹேர் கொட்டாமல் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, அது மாதிரி எப்படி ஹோம் ரெமெடிஸ், அது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இல்லை அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முடிக்காக நிறைய பேர் வந்து மசாஜ் பண்ணுறது வந்து நல்லதாக, எப்படி மசாஜ் பண்ணணும், ஆயில் வச்சு மசாஜ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. என்கிட்ட கூட இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க, ஆயில் வச்சுட்டு வந்து மசாஜ் பண்ணாமல் பண்ணக்கூடாதா, எப்படி மசாஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக அதுக்கான ஒரு சிம்பிள் ரெமெடி தான் நான் கொடுக்க போகிறேன். மசாஜ் மட்டும் கிடையாது, நம்ம என்ன நைட் டைமில் வந்து நம்ம ஹேருக்கு இன்னும் கேர் பண்ணிட்டு பிஃபோர் ஸ்லீப் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போய் சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன். யாருக்குலாம் முடி கொட்டுற பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது, தலை அரிக்கிற பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது, தலை சொல்லும் போது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஃப்ளேக்ஸ் வரும், ஓகேங்களா, நிறைய பேர் டேண்ட்ரஃப் இருப்பாங்க, வெள்ளை கலர் ஃப்ளேக்ஸ் மாதிரி பவுடர் மாதிரி வரும், சில பேருக்கு வந்து தலையில் வந்து புண்ணு மாதிரி இருக்கும், அலோபேஷியன் சொல்லுவாங்க, பேச்சஸ் பேச்சஸாக முடி கொட்டிகிட்ருக்கும் நிறைய பேருக்கு. ஹேர் ஃபால் வந்து எங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரியாகவும் ரொம்ப நாள் லாங் டேர்ம் ஹேர் ஃபால் இருக்கும். அவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் உங்களோட உச்சந்தலையை ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி ஹேர் ப்ராப்ளம் இருக்குது, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாகுன்றது செக் பாயிண்ட் நான் சொல்கிறேன். எவ்வளோ நாள் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்தாலும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு 2 மாதம் தான் 3 மாதம் தான் எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது, எனக்கு ஒன்றும் ரொம்ப நாள் ஹேர் ஃபால் கிடையாது அப்படின்றவங்க வந்து நம்ம யூடியூப் சேனலில் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஹேர் திக்காக்குறதுக்கு, ட்ரைனஸ் போகிறதுக்காக நிறையா டிப்ஸ் கொடுத்துருக்கோம். வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு எது சுத்தவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் கேர், ஹேருக்கு வந்து நைட் என்னென்னா கேர் கொடுக்கணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா மசாஜ் வந்து ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஃபுட் மசாஜ் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, பிஃபோர் ஸ்லீப் வந்து ஃபுட் மசாஜ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். ஃபுட் மசாஜ் பண்ணிட்டு படுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா உங்களுக்கு வந்து கரைக்கு போகும். இல்லை ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கொட்டுறது வந்து குறையும் அப்படின்றது நான் சொல்லியிருப்பேன். அந்த வகையில் தான் இன்றைக்கி ஒரு வீடியோ அதே மாதிரி தான் சிமிலர் தான், பட் ஒரு 2-3 டிப்ஸ் சேர்த்து பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெயில் ரப்பிங்னு சொல்லுவோம், லைக் இந்த நகத்தை 2 நகத்தையும் வச்சு இந்த நகமே படுற மாதிரி நெயில் வந்து இப்படி நல்லா ரப் பண்ணணும். 2 கையிலுமே பண்ணணும், ஒரு கையில் ஐடியலாக வச்சுட்டு ஒரு கை இப்படி பண்ணக்கூடாது, இல்லை 2 கையிலுமே நெயில் ரப்பிங் பண்ணுங்கள். இது எவ்வளோ நேரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 to 10 minutes வரைக்கும் பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த நெயில் ரப் பண்ணுங்கள், ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக கண்ணை மூடிட்டு கூட பண்ணலாம். நல்லா கண்ணை மூடி டீப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை, சந்தோஷமான ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிக்கிட்டு இது மாதிரி நீங்கள் பண்ணலாம். கட்ட வரலும் அதே மாதிரி, கட்ட வரலும் இது மாதிரி ரப் தனியாக ரப் பண்ணிக்கோங்க, இது மாதிரி பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும், செகண்ட் நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப பழகிடும், பிடிச்சிடும். அந்த நெயில் ரப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஒரு சைலண்ட்டான என்வரான்மெண்ட்டில் இருக்கீங்க, அதாவது பெட்டுக்கு வந்து படுக்கிற டைமில் அதை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சவுண்டு வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த சவுண்டு ஃபோக்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கத்தை வர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த இதில் இதனால் வந்து உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பண்ணிவிட்டு உடனே தூங்குறதுனால பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். ஸோ இது ஒன்று வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இதெல்லாம் வந்து மஸ்ட் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ரெகுலராக நம்ம லைஃப் ஸ்டைலே இதை கொண்டு வரணும், ஹேபிட்டாக கொண்டு வரணும், கண்டிப்பாக ஒரு பெரிய சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம் இதில். செகண்ட் விஷயம் வந்து ஆக்சுவலின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 fingers இப்படி வச்சுட்டு, இப்படி நம்ம புருவத்துக்கு மேலே 4 fingers வச்சுட்டு திருப்பி இந்த ஒரு 4 fingers இப்படி வச்சுட்டு அந்த இடத்துல உச்சம் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 fingers அளவுக்கு அந்த உச்சம் பாயிண்ட்டில் இப்படி மசாஜ் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஓகேவா. லேடிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோடு எடுத்து தலை வாரி இருக்கீங்கல்ல, நடுவு கோடு எடுத்து தலை இருக்குது, அந்த இடத்துல வந்து கரெக்டாக வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 5 minutes பண்ணால் போதும், பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும். நான் ஜென்ரலாக வந்து ஆயில் மசிச்சுட்டு மசாஜ் பண்ணாதீங்க ஹேர் ஃபால் இருக்கவங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் நிறையா வீடியோஸில். ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் இம்ப்ராப்பராக நீங்கள் மசாஜ் பண்ணும்போது ஒரு முடியை வந்து இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா வைப் அவுட் ஆகிட்டு வெளியே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் வந்து ஆயில் வச்சுட்டு மசாஜ் பண்ணாதீங்க, உங்கள் ஹேர் வந்து ஃபாலோவிங் ஸ்டேஜில் இருக்குது பண்ணாதீங்க அப்படின்னு நான் ஜென்ரலாக சொல்லுவேன். ஹேர் வந்து ஹேர் ஃபாலே இல்லை, எனக்கு ஹேர் நல்லா இருக்கியாக தான் இருக்குது அப்படின்னா மசாஜ் பண்ணலாம், அதுவும் மைல்டாக தான் பண்ணணும், ரொம்ப ரப் பண்ணி பண்ணக்கூடாது. பட் இந்த ஃபிங்கர் அளவு வச்சு நீங்கள் அதை 4 fingers அந்த அகை 4 fingers வச்சு இந்த பாயிண்ட்டை நீங்கள் இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். இது வந்து 5 minutes பண்ணலாம், திருப்பியும் 4, again 4, again 4 ஓகேவா. இது 12 fingers அந்த இடத்துலையும் வச்சு இது மாதிரி உச்சந்தலையிலேருந்து மசாஜ் பண்ணுங்கள், ரொம்ப ஜென்டிலாக சாஃப்டாக பண்ணுங்கள், நகைத்தாங்கிறது நகைத்தாங்க இது பண்ணுங்கள், சாஃப்டாக மசாஜ் பண்ணுங்கள். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி, அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் குறைஞ்சிரும் ஓகேங்களா. அது மாதிரி ஹேர் ரீக்ரோத் ஆகிறதுக்கான இதுவும் சப்போர்ட் பண்ணும், ரொம்ப சப்போர்ட் பண்ணும் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கனால. இன்னொரு விஷயம், உங்களுக்கு டீப் ஸ்லீப் வர்றதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா. இதெல்லாம் எப்போனா ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் பண்ணணும் ஓகேங்களா. ஆயில் வந்து எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு என்ன ஆயில் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள் நைட் டைமில் ரெகுலராக எடுங்க.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நெயில், செகண்ட் வந்து ஹெட்டு மசாஜு, அதுக்கு தேர்ட் வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். இதில் இது வந்து நைட்டுக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுட் மசாஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கூட சேர்த்து. ஃபுட்டு காலுக்குள்ள அது கட்டவரில் வச்சு நல்ல மசாஜ் கம்பு வச்சு மசாஜ் பண்ணுங்கள். ஃபுட் மசாஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அகைன் தென் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எழுந்துக்கிறீங்களே, நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து நீங்கள் வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஹேர் வாஷ் பண்ணுற அப்படியே, இது வந்து எல்லா நாளும் பண்ணணும் அவசியம் கிடையாது. வீக்லி டூ டைம்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஹேர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும், டெக்ஸ்டர் நல்லா இருக்கிறதுக்கும், ஹேர் பார்க்க ஒரு எனர்ஜியாக போல்டாக இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம் க்ரீன் டீ வந்து நம்ம எல்லாருமே குடிப்போங்க. ஆக்சுவலாக க்ரீன் டீ பேக் வந்து வாங்கிக்கோங்க, டீ அந்த டீ பேக்னு சொல்லுவோம்ல கடையில் ரெடிமேடாக இருக்கும் டீ பேக்கு, அது வந்து வாங்கிக்கோங்க. மார்னிங் வந்து நல்லா சுடு தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா டீ பேக்கை போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஸ்கேல்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க, அந்த டீயை வந்து ஸ்கேல்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதிகமாக டைம் ஒரு 20 மினிட்ஸ் போதும். ஆயில் இருக்கும் உங்கள் தலைக்கு ஆயில், ஏன்னா நெக்ஸ்ட் முன்னாடி நான் நைட் ஆயில் வச்சுருக்கீங்க, நெக்ஸ்ட் டே ஆயில் இருக்கும், அப்படியே அதை வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவலாக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம், ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பு எப்படி சொல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா மைல்டு ஷாம்பு தான். நிறைய பேர் ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸ் வந்து மைல்டு ஷாம்பு போடுறதுதான், ஷாம்பு டைலூட் பண்ணி போடுறதுதான் சொன்னீங்க அப்படின்ட்டு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் ஒரு வீடியோ கூட சொல்லியிருக்கேன், ஷாம்பு 5 drops ஷாம்புனா 10 drops வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் நல்லா தேய்ச்சி டைல்யூட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோம் வர்ற டைமில் தான் நீங்கள் வந்து ஸ்கால்பில் போடணும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன யூசேஜ் மெத்தட் வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லை நிறைய பேர் அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்களோ எனக்கும் தெரியல. நான் இப்போ நிறைய பேர்கிட்ட கேட்டுட்ருக்கேன், என்கிட்ட யாரெல்லாம் வந்து மெடிசன்ஸ் வாங்குறாங்களோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணி கரெக்டாக சொல்லுங்கன்னு கேட்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் ஷாம்பு வந்து ரப் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். சே ஃபார் எக்ஸாம்பிள் சோப்பு நம்ம டேரெக்டாக எடுத்து சோப்பு பார் எடுத்து நம்ம மூஞ்சில் தேய்க்க மாட்டோம் கரெக்டுங்களா, சோப்பை வந்து கையில் வந்து குழச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபேஸில் போடணும். அதே மாதிரி தான் ஷாம்பு யூஸ் பண்ணணும், சேம் தான். பட் நிறைய பேருக்கு அப்புறம் ஷாம்பு பாட்டில் எடுத்து டேரெக்டாக தலையில் ஊற்றுறாங்க, சில பேர் கையில் ஊற்றிட்டு அப்புறம் தலையில் போடுறாங்க, இப்படி தான் பண்ணுறாங்க. பட் இங்கே எடுத்து கையில் வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஷாம்பு வந்து தலையில் போடணும். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் இது மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டாக்டர் ஹெர்பலோட யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.